டயபெட்டிஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு, பட் கேஸ்ட்ரைட்டிஸ்மே நிறைய பேருக்கு காமன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்கு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம உடம்புக்கு எந்த சாப்பாடு செட் ஆகும் செட் ஆகாது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு அது ஒரு ஆங்கிள் இருந்தாலும், நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு நம்ம அதை எங்கேயும் சேர்த்து சாப்பிடணும். நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும்போது உடம்புக்கு அது பிடிக்கிறது இல்லை, அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ரியாக்ஷன் வரும்போது தான் அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வருது. கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கேட்டிங்கன்னாக்க, காலையில் வெறும் வயிற்றில் சமைச்ச சாப்பாடு சாப்பிடாமல் பழைய சோறு, பழைய கம்பங்கூழ், பழைய ராகிக்கூழ், இதில் ரொம்ப பெஸ்ட் நான் பார்த்து எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் சொல்கிறேன், பழைய சோறு. ஸோ ஒரு சொம்பில் பழைய சோறு தொட்டுக்க வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைன் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ப்ரோபயோட்டிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட கேஸ்ட்ரைட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நைட்டு லேட்டாக சாப்பிடாதீங்க, ஹெவியாக சாப்பிடாதீங்க. நைட்டு கம்மியாக சாப்பிடுங்க, ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக சாப்பிடுங்க, சீக்கிரமாக சாப்பிடுங்க. உங்கள் சாப்பாடுக்கும் நைட் டின்னருக்கும் உங்கள் தூக்கத்துக்கும் அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு கேப் இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் கேஸ்ட்ரைட்டிஸை சரி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் இறங்கிட்டு தான் அர்த்தம்.